வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தனக்கு ஆரம்பத்தி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிறைய மெகா திட்டங்களை போட்டிருக்காரு, காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்துடலாமு சொல்லிட்டு. ஸோ திருமாவளவன் வச்சு பேசியிருக்காரு, கிட்டத்தட்ட 20 தொகுதியில் தரேன், என் கூட வந்துருங்கன்னு சொல்லிட்டு. பட் வந்து காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தலைவர்கள் ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் ராகுல் காந்தி ஒத்துக்கிறதுக்கு மறுத்துட்டாரு. இந்த விஷயம் அமித்ஷாவுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுமே இப்போ எடப்பாடி பழனிசாமியில் ஒரு கோத்தில் இருக்கதான் சொல்கிறாங்க. இது விளைவு என்ன பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கட்சி போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தகவல் வெளியிருக்கு. அப்படி கட்சியும் பார்த்தீங்கன்னா சிம்பிளும் போச்சுன்னா ஓபிஎஸ் கைதாக போகும், எடப்பாடி பழனிசாமி டம்மி ஆக்கப்படுவான்ற ஒரு பேச்சு மழைப்பட்டுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து இந்த முன்னாள் அமைச்சர்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, நேரம் கொடுக்கலான்ற ஒரு பேச்சு மழைப்பட்டுருக்கு. ஸோ இப்போ டென்ஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்ககிட்டலாம் பேசக்கூட பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் விரும்பலன்றாங்க. எஸ்பி வேலுமணி ரொம்ப நெருக்கமானவர் பிஎஸ் கோயல். பிஎஸ் கோயிலுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து சந்திக்கிறதுக்கு ரொம்ப நேரம் காக்க வச்சதாகவும் தலைவர் வெளியே இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.